வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. முட்டையில் நிறைய ரெசிபி செய்யலாங்க. நான் இன்றைக்கி முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான கடாயில் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு அதில் அரைக்கப்பு அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கிறதுனால கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ மூணு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த வெங்காயத்தோட கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நீங்கள் அரைக்கலைன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கி போட்டுக்கிட்டால் கூட நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கலவையெல்லாம் நல்லா வெங்காய தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை கடாயில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. முட்டை குழம்பு ரெண்டு மூணு வகையாக செய்யலாங்க. எல்லாமே சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம இப்போ செய்கிற உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ஒயிட் ரைஸுக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. தேங்காயோட ஒரு ஸ்பூன் கசகசா கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி.
பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 6 முட்டையை உடைச்சி ஊத்த போறேன். ஒரு முட்டை மேலே இன்னொன்று விழாதபடிக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி உடைச்சி ஊற்றிக்கணுங்க. இப்போ நான் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரண்டு எதுவும் வச்சு கலக்கி விடாமல் மூடி வச்சிடணுங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேகட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முட்டை இன்னும் சரியாக வேகலை. இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. திரும்ப மூடி வச்சிடலாம். நம்ம மறுபடியும் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறப்ப பாருங்கள், முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனையும் கமகமான்னு இருக்குது. சூடான சாதத்தோட சப்பாத்தியோடு சாப்பிட்றப்ப பிரமாதமாக இருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாங்க. இறக்கிடலாம் குழம்பை. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.